இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சீம்பல் ஈஸியான மெத்தடில் கருப்பட்டி வச்சு எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்லோட் பண்ண வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நான் இப்போது ஒரு முக்கால் கப் போல் சீம்பால் எடுத்திருக்கேன். மாடு கண்ணு போட்டதுக்கப்புறமா முதல் மூணு நாள் சீம்பால் கிடைக்கும், அதில் ஃபஸ்ட்டு டே பால் தான் ரொம்பவே திக்காக இருக்கும். இப்போ நான் அதான் எடுத்திருக்கேன். கூடவே கருப்பட்டி ரெண்டு எடுத்திருக்கேன். கருப்பட்டியை நம்ம வெள்ள சக்கரை மாதிரி அப்படியே சேர்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் இருக்கும். அதனால் இதை நம்ம தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ரொம்பவே கம்மியான அளவு தான் தண்ணி சேர்க்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி கொஞ்சம் கெட்டியான பாகு நமக்கு கிடைக்கும். இதை வடிகட்டி ஆற வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சீம்பாலில் கலந்துடலாம். சீம்பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஏலக்காய் தூள் இல்லை, நீங்கள் ஏலக்காய் நல்லா தட்டி போட்டு சேர்த்துக்கலாம். நம்மளோட கருப்பட்டி பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதை சரியாக கலக்காமல் விட்டுட்டோம்னா கருப்பட்டி பாகு மட்டும் அடியில் போய் தனியாக தங்கிடும். அதனால் பாலும் கருப்பட்டியும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம நார்மலாக குடிக்கிற பாலை விட சீம்பாலில் ரொம்பவே அதிகமான அளவு கால்சியம் ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்குது. அதனால் இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது ரெண்டு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால ஜீரணமாகிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும். நான் இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். கொதிச்சுக்கிட்டு இருக்க தண்ணியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீம்பாலை வேக வைக்கலாம். எப்போவுமே சீம்பாலை பவுல் ஃபுல்லாக வைக்காதீங்க, கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இது வெந்து வரும்போது இன்னும் கொஞ்சம் மேலே உப்பி வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டால் இப்படி மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை இன்னொரு பிளேட்டால் மூடி வச்சிடலாம். இதில் இப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் 20-25 நிமிஷம் நல்லா வந்து வேகணும். நீங்கள் இதே மெத்தடில் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 4-5 விசில் வைக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெந்துச்சா நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சீம்பால் நல்லா வந்து மேலே வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் பாத்திரம் ஃபுல்லாக பால் வச்சுருந்தீங்கன்னா அது மேலே ஃபுல்லாக பொங்கி வந்துடும். இப்போ நான் ஒரு கத்தி விட்டு பார்க்குறேன். கத்தியில் ஒட்டாமல் வந்து தான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அங்கங்கே ஒட்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போது கத்தியால் இந்த மாதிரி சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி கீறி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக வெளியில் வந்துடும். நம்ம எந்த ஷேப் பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஷேப் தான் நமக்கு வந்து கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஈவனாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேக் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரெண்டு ஹைட் கம்மியாக இருக்கிறனால அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சு வச்சுக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா ரஃபாக தான் வந்து கட் பண்ணுறேன். இப்போ நம்ம கருப்பட்டி தண்ணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் அங்கங்கே தண்ணி வந்து வெளியில் வந்திருக்கு. இதே நீங்கள் ஒயிட் சுகர் போட்டு பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி எதுவும் வராது. ஆனால் அது ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால தான் நான் இப்போ கருப்பட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக ஸ்பாஞ்சியாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும். நம்ம கருப்பட்டிக்கு பதிலாக கரும்பு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது சீம்பால் செய்கிறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான மெத்தட். இதை நீங்கள் பால்கோவா மாதிரி செய்யலாம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.